ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுருளி ஜல்லிக்கட்டு இயக்குனர் லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி கூட மம்முட்டி இணைய முதல் படம் இந்த நண்பகல் நேரத்து மயக்கம். இதில் மம்முட்டி, ரம்யா சுவி, ரம்யா பாண்டியன், அசோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மேலே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடையாக பார்க்குறீங்கன்னா இந்த பதிவு முழுதும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பதிவு போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரியறதுக்கு கண்டிப்பாக பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மலையாள கிறிஸ்டியன்ஸ் குழு வேளாங்கண்ணி யாத்திரையை முடிச்சுட்டு பஸ்ஸில் ஊருக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இந்த குழுவை லீட் பண்ணுறது ஜேம்ஸ். நாம் முதல்ல ஜேம்ஸை பார்க்கும்போது இந்த ஆளை குடிக்கிறான், சிரிக்கிறான், ஆனால் ஜாலியாக சேர்ந்து பாடமாட்டேங்கிறான், எதையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறான், கணக்கு வழக்கில் கண்டிப்பாக இருக்கிறான், பஸ் டிரைவர்கிட்ட எப்பவுமே மலையாள பாடல்களை மட்டுமே போட சொல்லுவான். இப்படி இருக்க ஜேம்ஸ் இந்த மொத்த குழுவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சு மனைவி கிட்டையும் சொல்லாமல் பஸ் டிரைவரை ஒரு இடத்துல நிற்க சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு நடந்து போயிடுறான். அங்கே அந்த கிராமத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன சுந்தரமாக மாறி இருக்கிறான். திரும்பவும் ஜேம்ஸாக மாறி தன் ஊருக்கு போனாரா என்பதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. லிஜோட மேக்கிங் ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்காது. வழக்கமாக படம்னா இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க இதை தவிர்க்கலாம். ஆனால் இந்த படத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா இனிமேல் லிஜோட படத்தை தேட ஆரம்பிப்பீங்க. லிஜோவை மாஸ்டர் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஸோட அர்த்தம் குழப்பம்னு உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய எல்லா படங்களுமே ஒரு மெயின் கேரக்டர் சுற்றியே தான் இருக்கும். ஆனால் இவர் படங்களில் கேரக்டர்ஸோட ஃபீலிங்ஸ்லேருந்து விலகி இருப்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதற்கு மாறாக சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. கேரக்டர்ஸை அதில் ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது சுற்றுச்சூழல் மூலமாக கேரக்டர்ஸோட கதையை சொல்லியிருப்பார். இது அப்படியே மாற்றி பண்ணால் அதுதான் பிரபலமான கமர்ஷியல் படம். உதாரணத்துக்கு அவர் படங்களான அங்கமாலி டைரிஸ், ஜல்லிக்கட்டு படத்துலலாம் சுற்றுச்சூழல், அதை சார்ந்த மக்களின் நம்பிக்கைகள், மரபுகள் சொல்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்திருப்பார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே திட்டமிட்டபடி நடக்காமல் குழப்பம் தொடங்கும். அந்த குழப்பத்தில் மக்கள் பங்கெடுத்து அதோட எதிரொலியில் தங்கள் அடையாளம் கண்டு தானும் இந்த சுற்றுச்சூழலில் அங்கம்னு. அவரோட அங்கமாலி டைரிஸ் படத்தில் 2 கேங் கறியை வைக்கிறதுக்கு யாருக்கு அதிக உரிமை இருக்குன்னு விவாதம் பண்ணி அது கடைசியில் வன்முறையிலும் குழப்பத்திலையும் முடியும். ஜல்லிக்கட்டு படத்தில் தறிக்கட்டு ஓடுற எருதை பிடிக்கிறதுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க துரத்திட்டு போவாங்க. அதுவும் கடைசியில் வன்முறையிலையும் குழப்பத்திலையும் முடியும். இந்த படங்களில் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும், அது எதுவுமே திட்டமிட்டபடி போகாதது தான். ஆனால் முதல் தடவையாக இந்த படத்தில் ஜேம்ஸ்னு ஒரு கதாபாத்திரத்தை சுற்றி வரும். மேலும் அவருடைய மற்ற படங்களில் இருக்கிற ஆரவாரம், குழப்பம் ஏதும் இல்லாமல் அமைதியான படம். லிஜோ இந்த படத்தில் தேனி ஈஸ்வர் மூலமாக ஸ்டில் ஷார்ட்ஸ், வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ்னு கதையை கொண்டு போகிறாரு. கேமரா கதவு பின்னாடி, ஜன்னலுக்கு பின்னாடி, வெளியிலேருந்து காமிக்கும் போது நாமும் இதுக்கு சாட்சியாக அவங்க கூட இருக்கிற மாதிரி உணர வைக்கிறார். லிஜோவும் ஸ்க்ரீன் பிளே எழுதின ஹரிஷும் வேணும்னே ஜேம்ஸ் எதனால் இப்படி மாறினான்னு சொல்லாமல் கதையை கொண்டு போவாங்க. அதோட க்ளூவை ரூம் சாமிங்கள்லாம் ஒப்படைக்கும் போது சுவத்தில் இருக்கிற திருக்குறள் வாக்கியம், உறக்கத்தில் இருப்பது மரணம், உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வது பிறப்பு, தூங்கும் போது அவன் இறந்தவனாகவும் திரும்ப முழிக்கும் போது அவன் மறுபடி எடுக்கிறான்றது சொல்கிறதுக்கும் ஜேம்ஸோட தூக்கமின்மையும் சேர்த்திங்கன்னா இந்த கதையோட சாராம்சம் புரிஞ்சிடும். மம்முட்டி 43 வருஷமாக திரையுலகில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இனிமேல ரொம்ப அலட்டிக்காமல் சில படங்களை மட்டும் பண்ணிட்டு போகாமல் அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸையும் படங்களை கொடுத்து இவர் நடிக்கலைன்னா அந்த படத்தை எடுத்திருக்க முடியாதுன்ற முடிவுக்கு தன்னோட நடிப்பை வேற லெவலுக்கு கொண்டு போகிறார். இந்த படத்தில் அவரை சுற்றி ஊர் மக்களும் கூட வந்தவங்களும் நீ இந்த ஊர் இல்லடான்னு சொல்லும்போது அவங்க மேலே எகிறதாகட்டும், அப்படியே தெரிஞ்சவங்க கிட்ட போய் நான் அப்படி செய்தேனடா மறந்துட்டியான்னு கேட்கறதும், கடைசியில் நாய்கிட்ட புலம்புறதும், தண்ணி அடிச்சுட்டு சிவாஜி குரலுக்கு ஆக்ட் கொடுக்கறதும், அடுத்து சாப்பிட உட்காரும்போது மனசு உடஞ்சி தோலெல்லாம் குலுங்க அழறது, தன்னோட பெண் தன்னை விட்டு சாப்பிட மாட்டாளேன்னு குரல் தழுதழுக்க சொல்றதும் தன் நடிப்பில் ரொம்ப நெகிழ வைக்கிறார். இதுக்கு மேலே ஜேம்ஸ் மற்றும் சுந்தரம் கேரக்டரில் எந்த சாயலையும் நம்ம பார்த்துட முடியாது. ஜேம்ஸ் மனைவி அவர ரம்யா சுவி தன் புருஷன் எப்படி மாறினதை நினைச்சு புடுங்குறதும், கடைசியில் சுந்தரம் குடும்பத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடும் போது தன் நடிப்பை மிக இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சுந்தரத்து மனைவி அவர ரம்யா பாண்டியன் சோகத்தோட அமைதியாக இருந்தே நம்மளை நெகிழ வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஜேம்ஸ் சாப்பிடும்போது தன் சுந்தரத்தை பார்க்குற மாதிரியே ஒரு பார்வை இருக்கு. கிளாஸ் படத்தில் நிறைய அங்கங்கே கொஞ்சம் தத்துவ நடி. ஒரு காட்சியில் ஜேம்ஸ் கூட வந்தவங்க எல்லாம் அந்த கிராமம் ஃபுல்லாக அங்கங்கே தேடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு அம்மா வெரைட்டிக்காக சோகத்தில் அப்பிட்டு இருப்பாங்க. ஜேம்ஸ் அந்த பக்கம் போனானாமான்னு கேட்டதுக்கு இந்த வழியில் நிறைய பேர் போயிருக்காங்க, சில பேர் செத்தும் போயிருக்காங்க, நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை தேவையான இடத்துல மட்டும் கேட்க முடியுது, மற்றபடி இயல்பாக இருக்க சத்தத்தை பின்னணி இசையாக அப்படியே சேர்த்துருக்காங்க. அதில் ரேடியோ டிவியில் கேட்குறத அந்தந்த சம்பவத்துக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கடைசி ஃப்ரேமில் ஜேம்ஸ் பஸ் பின்னாடி சுந்தரம் பழகினாய் போகும்போது நாம் ஸ்தம்பித்து ஒரு கணத்தை இதயத்தோடு அதை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருப்போம். படத்தை பார்த்தவங்க எல்லாம் இது ரொம்ப ஸ்லோ, இதுக்கு வேறு லெவல் வேணும்னு ஆர்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படி எனக்கு தோணலை. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ட்ராமா, காமெடி, சோகம், நெகிழ்ச்சி, பிரிவுன்னு எல்லாரும் ரசிக்கும்படியான படமாக தான் அமைஞ்சிருக்கு. படம் வந்து சில நாட்கள் ஆகிடுத்து, நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி நண்பர்களே, இதே போல ஒரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.